வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டம்பிள் கேஸ் கேம்ப்ளேவா ப்ரோ? இதாவா இந்த வாரம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கல ப்ரோ? இன்றைக்கி என்னமோ புது கேம் தானே போட போகிறேன்னு சொன்ன சட்டி தலையா எங்கடா அந்த புது கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதை யங் கேஸ் கேட்குறீங்க. நானும் நாலு நாளாக ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்துட்டு ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகலை. சரி பரவாயில்ல, நேற்று நைட்டு பண்ண வேணாம், அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு காலமுறை, அதாவது இன்னைக்கு காலமுறை உட்காந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நேற்று நைட்டு தூங்கிட்டேன் கைஸ். வைங்களா, தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், நெட்ஒர்க்கு கிடைக்கவே இல்லை கைஸ். அது என்னாச்சுன்னு தெரில. ஏன்னா இந்த இப்போ வந்துட்டு செம்மையாக வந்து மழை பெஞ்சதில்ல, அது மட்டும் இல்லாமல் புயல் வேறு வர மாதிரி இருந்துச்சா. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒயர் எங்கேயோ வந்து என்னமோ ஆயிடுச்சு கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஒய்ஃபையே வந்துட்டு ஒழுங்காகவே எடுக்கலை. ஒழுங்காக எடுக்கலைன்னு வச்சுக்கலாம் ஒய்ஃபையே எடுக்கலை. ஓகேங்களா, கனெக்ட் மட்டும் ஆகுது ஆனால் நெட்ஒர்க் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபோன் அடிச்சு என்னமோ இது மாதிரி ஆயிடுச்சுங்க, இதை வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ தான் ஒரு மணிக்கு தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க, அதாவது சரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒயரை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை தூக்கி அதில் சொருவுனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையே வந்து வந்துச்சு கைஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் அந்த கேம்குள்ளே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுவும் ரெண்டு மணி நேரத்தில் முடியுது அப்படிங்கிறதே கிடையாது கைஸ். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகும், அதனால் என்னால் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் நேற்று வர நான் லீவ் போட்டேன். ஓகேங்களா, நேற்று லீவ் போட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே வந்துட்டு அவ்வளோ இது ஏற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, அதை வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி இப்படின்னு நிறைய வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரில கைஸ். ஓகேங்களா, அந்த எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா எனக்கே ஒன்றுமே புரியாத மாதிரி அப்படி இப்படின்னு நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலமுறையும் பார்த்தேன், அது மாதிரி ஒய்ஃபை ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் என்னால் ரெக்கார்டே பண்ண முடியல கைஸ். ஓகேங்களா, அதான் இது மாதிரி ஆகிடுச்சு. நாளைக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு புது கேமும் நாளைக்கு ஒரு புது கேமும் வந்து பண்ணலான் தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கு கைஸ். அது ஏன்னே தெரில. நான் வந்துட்டு எனக்கு நடந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணல கைஸ். ஓகேங்களா, ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நாலு நாளாக இது மாதிரியே தான் தொடர்ந்து ஒன்று ரெடி ஆனிச்சுன்னு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு, ஒன்று ரெடி ஆனிச்சுன்னு இன்னொரு பிரச்சனை வந்துருது. அது போல் மாற்றி மாற்றி நான் ரெக்கார்ட் பண்ணுறப்பலாம் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காறேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பிரச்சனை வருது. அது போல் வந்துட்டு தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அது போல் வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து சரியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஒரு இதுவே வந்து அந்த கான்செப்டே எனக்கு வந்து மறக்கிற மாதிரி ஒரு இதாக ஆக்கி விட்டுடுச்சு. ஓகேங்களா, என்னோட மைண்டே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செம்ம டென்ஷனாகவும் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து குரூப்பில் போயிட்டு, அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மருமோலகம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜெனேஷ் ப்ரோ நாங்கள் எல்லாருமே வந்து இருப்போம். ஓகேங்களா, மருமோலகத்தில் உள்ள எல்லாருமே அதில் வந்து நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ, அது மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நேற்று பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்குது. அதை ஒன்று ஒன்று தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் குரூப்பில். அப்படியே வந்துட்டு தொடர்ந்து ஒரு நாலு நாளாக, ஓகேங்களா, நாலு நாளாக வந்துட்டு ஆகிட்டே இருக்கவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக வந்து புரியல. இன்றைக்கே நான் வந்துட்டு என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரில கைஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே நம்மளோட ஃபேமிலி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நாளைக்கும் வந்துட்டு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ண பார்க்குறேன், அப்படி முடியலன்னு என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு தடவை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மட்டும் என்ன வந்து மன்னிச்சுக்கோங்க, அது ஏன்னு தெரில, எனக்கு என்ன இதுனே எனக்கு வந்து தெரில. ஓகேங்களா, ஒரு தடங்களாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருந்ததுனால தான் என்னால் வந்து பண்ண முடியல. ஒரே ஒரு கேம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக என்னை வந்து இன்றைக்கி மட்டும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது என்ன பண்ணுறது என்னையும் வந்து சொல்லணும். அதே அளவுக்கு நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாலும் ஏதாவது ஒன்று ஒய்ஃபை அப்படிலாம் ஏதாவது ஒன்று எனக்கு வந்து தடங்களை வந்து கொடுத்துருது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த ஒரு தடவை மட்டும் வந்து மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லோரையும் ஒரு ஏமாத்திட்டனோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காகவே எனக்கு இன்றைக்கி வந்து இருந்துச்சு. அதனாலே எனக்கு வந்துட்டு பாதி நேரம் வந்து எப்படா இந்த ஸ்டெம்பிள் கேஸை நான் வந்து போடுவேன், அவங்கள்ட்ட வேறு நான் இது மாதிரி சொல்லிட்டேனே, இன்றைக்கி வந்து போட்டால் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா, அவங்கள்ட்ட இவ்வளோ நாள் வந்து ஹைப்பை ஏற்றி விட்டுட்டு இன்றைக்கி கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நான் ஸ்டெம்பிள் கேஸை போட்டேன்னா எல்லோரும் வந்து ஏமாந்துட மாட்டாங்களா, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம மேலே வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. செம்ம ஃபீலிங் ஆகிடுச்சு எனக்கு இன்றைக்கி வந்துட்டு. நானும் போய்ட்டு குரூப்பில் அவ்வளோ நேரம் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஓகேங்களா, புலம்பிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் தான் சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட நிலைமையை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேனா, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் வந்து ஸ்டெம்பிள் கேஸ் போட்டேன். ஓகேங்களா, நியூ கேமில் நான் வந்துட்டு சின்ன கேம் கூட நான் வந்து பண்ணியிருக்கலாம், அதை தான் ஜெனேஸ்வரம் வந்து சொன்னார். பட் அதுக்குமே எனக்கு வந்து நெட் இல்லை கைஸ். ஓகேங்களா,
அதனால தான் என்னால் வந்து பண்ண முடியல. இல்லைன்னு சொன்னால் நான் புது கேமில் ஏதாவது ஒரு நியூ சின்ன கேம் கூட நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் வந்து அதையுமே என்னால் பண்ண முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லோரும் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல கைஸ், ஓகேங்களா? நாளைக்கு வந்து அப்படி நான் பண்ணலனாலுமே என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் மட்டும் நான் வந்து கேம் பிளே அப்லோட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. அதுபோல் நேத்தி முந்தான நாள், அதுக்கு முந்தான நாள் அப்படி இப்படின்னு நிறைய வந்து போயிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி சாரின்னு மட்டுமே வந்து நிறைய தடவை நான் வந்து கேட்டிருப்பேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு நாலு நாளாகவே உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஹைப் கொடுத்தேன். ஹைப்பை கொடுத்துட்டு கடைசியில் இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இது போல் ஆனதுக்கப்புறம் என்னால் ஏற்றுக்கவே முடியல கைஸ், ஓகேங்களா? உங்களை நான் ஏதோ ஏமாற்றிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அதனாலே செம டென்ஷன் ஆகி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் போயிட்டு நேராக குரூப்பில் போயிட்டு அவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட வந்து புலம்பிட்டு இருந்தேன். இது மாதிரி ஆகிடுச்சு ப்ரோ, ஜெனேஷ் ப்ரோ ஒரு ஐடியா சொல்கிறாரு இது மாதிரி பண்ணுங்கிறாரு, அதுக்கும் எனக்கு ஒரு தடங்கள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். என்ன ப்ரோ இப்படி ஆகிடுச்சு ப்ரோ, ஸோ சேட் அப்படிங்கிறாரு அவரு வந்துட்டு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கைஸ், ஓகேங்களா? அதனால தான் இது மூலம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து நாளைக்கு பண்ணுவானான்னு சொல்லிட்டு தெரியல, நான் வந்து ஹைப் ஏற்றலை உங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணால் கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க. சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இது வந்து ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி பரவாயில்ல, இடிங்க, எதுக்காவது பேசிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? சரிங்க, அப்படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து ஜம்பிங் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்மளோட ஸ்டெம்பிள் கைஸை வந்து ஏற்றுக்கோங்க, ஓகேங்களா? சாரி, இன்னும் மன்னிச்சுக்கோங்க, ஓகே கைஸ். அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்க பெல்லை கேந்திட்டு ஆளிச்சுக்கோங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து லைக் மட்டும் வந்து பண்ணவே மாட்டேறீங்க. ஒரே ஒரு லைக் தானே அதையாவது பண்ணி விட்டுருக்கேன். அதாவது இன்றைக்கி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இத்தனை நாலு நாளாக நமக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அந்த லைக்காவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? இவ்வளோ நாள் இவ்வளோ ஃபீலிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்காக வந்து ஒரு லைக்காவது பண்ணுங்கள். அந்த ஒரு லைக்காவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், அங்கே பார்த்தீங்களா இல்லையா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து வெளில இருக்கோம், ஆனாலுமே வந்து குவாலிஃபையராக வந்து ஆகிட்டோம் கைஸ், வேறு லெவலில். அங்கே பாருங்கள் கைஸ், நான் எவ்வளோ வெளில நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள் கோடு எங்கே இருக்குது, நான் எங்கே நிற்கிறேன்னு பாருங்கள். ஆனாலுமே குவாலிஃபையரு வேறு லெவலுக்கு. அதில் வந்துட்டு நான் எப்படி குதிச்சேன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த இடத்துல குதிச்சேன் பார்த்தீங்கன்னு சொல்லி அப்படியே கீழே இறங்கி போயிட்டே இருந்தேன். இன்னமும் நான் போயிட்டே தான் இருந்தேன், ஓகேங்களா? ஆனால் அதுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்னும் விட்டுருந்தனா நம்ம நேராக மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து போயிருப்போம் போல இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் போயிருக்க மாட்டோம், அப்படியே நேராக கீழே போய் விழுந்துருப்போம் போல இருக்குது. அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கா, அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, சர்க்கோஸ் மாதிரி இருக்குல்ல, அதனால் அப்படியே வந்து போயிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வந்து லேசர் ட்ராக் வந்து போயிடலாம், ஓகேங்களா? அப்படியே வந்து போயிட வேண்டியதான், ஓகேடா தம்பி, வள தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஒரு ஜம்பிங்கை போட்டு அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட்டேன், இதுலையாவது நம்ம வந்து வின் பண்ணுவோம், ஓகேடா? எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதுவாது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோசைடு கைஸ், ஒரு நாலு நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரே இதுவாக தடங்களாகவே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கப்புறமாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து புது கேம்ஸ் வந்து பண்ணணும். ஸோ ஏன்னா நிறைய வந்து ஹைப் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன், அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ அந்த ஹைப்புக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நான் பண்ணேன் அப்படின்னா, ஓகேங்களா, நாளைக்கு பண்ணனா இல்லைனா நாளைக்கு இப்போ நாளைக்கு பண்ண அப்படின்னா வந்துட்டு உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க கைஸ், ஓகேங்களா? நான் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நாங்கள் வந்து நியூ கேமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கமெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு இதோட மாதிரி பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், ஓகேங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருவோம். ஏன்னா நம்மளாம் ஒரு ஜங்கிள் ரோல் கிங்குடா, ஒன்ஸ் ஏ கிங் ஆல்வேஸ் ஏ கிங் அப்படிங்கிற மாதிரி தான். வேற லெவலில் பார்த்தீங்களா இல்லையா வந்து தாறுமாறாக வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மேட்சில் வந்து வின் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஓகே, ஒரா தம்பி ஒரா தம்பி ஒரா தம்பி ஒரா தம்பி, ஓடு 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 ஓடு, நிற்காமல் ஓட்டு 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 ஓடு 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 ஓடு, நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம் ஃபைனலி கைஸ். நம்ம என்னடா எனக்கு முடிவு வந்து எங்க இன்னங்க மின்னல் வேகத்தில் வாமா மின்னல்னு போயிட்டுருக்கோம். இவங்க யாருங்க இவன், இந்நேரம் கீழே விழுந்திருப்போம், ஆனாலுமே வந்துட்டான் பயங்கரமான ப்ரோ பிளேயராக இருப்பான் போல இருக்கே, சரி சரி அவனுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து பயப்படக்கூடாது, ஓகேங்களா? ஒன்ஸ் கிங் ஆல்வேஸ் கிங், ஓகேங்களா? ஜங்கிள் ரோலாக கிங்குடா நான், யாருக்கிட்ட எங்கள் பார்த்தியா இல்லையா வெறு லெவல் ட்ரான் இல்லை அவ்வளோதான். இஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னு சொல்லி எப்படியும் நம்ம வந்து உள்ளே புந்து ஜெயிச்சிட்டோம். ஃபைனலிங்க, ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம், ஏ ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம், சொல்லுங்கள் பேக் பேக், நாம ஜெயிச்சிட்டோம். கிரிஞ்சாக இருக்கும், பரவாயில்ல விடுங்க, ஓகேங்களா? டோரா புஜ்ஜி வேறு ஒன்றும் இல்லை, டோரா புஜ்ஜின்னு ஒரு கண்ணி நான், டோரா புஜ்ஜின் கண்ணி கிடையாது, இன்னும் நிறைய பென்டன் கண்ணி, ஓகேங்களா? சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு நம்ம என்ன என்ன பண்ணலாம், கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த டோக்கன்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்பின் பண்ணி விட்டு பார்க்கலாம். அதே போல் 90 டைமண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல
வீடியோ வந்து ஸ்பின் பண்ணி விடுங்க. அதுல கண்டிப்பா ஏதாவது நல்லதா தான் கிடைக்கும். எனக்கு வந்து மொக்கையா தான் வந்து கிடைச்சது. சோ உங்களுக்கு வந்து ஏதாவது புது ஸ்கின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. சோ மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்பின் பண்ணி விட்டேன், இல்ல மொக்கையா தான் கிடைச்சது. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எத்தனை தேவைனா ஒரு 30 தேவை, ஓகேங்களா, 26 தேவை. சோ அதை மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்கும். அதாவது நமக்கு ஒரு நல்ல ஸ்பின் கிடைக்கும் பாருங்க. 35 டைமண்ட் சாரி டோக்கன் வந்து கொடுத்து திருப்பி நமக்கு வந்து 15 டோக்கன் வந்து திருப்பி தரணும். அட பொங்கடாடி சிட்டி பாய் சரி பரவாயில்ல விடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் வந்து மர்ம உலகமும் நான் வந்து பண்ண வேண்டிய டேட் தான், ஓகேங்களா. நேத்தி வந்துட்டு நான் அந்த கேமே நம்பியிருந்ததுனால இன்றைக்கி வந்து புது கேம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நாளைக்கு வேணால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், மர்ம உலகம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்டில் தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மர்ம உலகம் கிளிப்ஸும் நான் வந்து எடுத்து வைக்கல, ஓகேங்களா. இன்றைக்கி இப்படி ஆகணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்துட்டு ஒரே பிளானை வந்து நம்பி இருந்ததுனால இது மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் நம்மளால முடியலனாலும் மறுநாளுக்கான பிளானை நம்ம வந்து என்னைக்குமே வந்து போட்டு வச்சிடணும். ஸோ அதை வந்து இன்னைக்கு நான் வந்து கத்துக்கிட்டேன், ஓகேங்களா. இன்னைக்கு நாளைக்கு என்னால் அப்படியே பண்ண முடியலனாலும் நாளைக்கு நான் ஒரு பிளான் வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, ஓகேங்களா. சரிங்க அப்படியே நம்ம வந்துட்டு ஜம்பிங்கை போட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். எதுக்கு நம்ம வந்துட்டு நான் வந்து பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு நாள் நான் பண்ணுறேன்னு வச்சுனா கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு நாளாக பண்ண ஆரம்பிச்சிடேன். இங்கே பாருங்க கைஸ், கடைசி நேரத்தில் வந்து கீழே வந்து விழுந்துட்டு ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, எனக்குனே வரீங்களா, சரி பரவாயில்ல விடுங்க, அதான் ஒரு மேட்சாவது வின் பண்ணோமே, அதுவாவது நடந்துச்சு. அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க, பெல்லைக்கு எடுத்துட்டு அள்ள வச்சுங்க. மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க ஈஸ்வங்களா, அப்போ தான் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதுவரையும் இது நாலு நாளாக எதுவுமே நல்லா தான் நடக்கலை. ஸோ இதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதை லைக்காவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்க அப்படியே வந்து ஜம்பிங்கை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், ஓகே. ஓடுறதும்பி அவ்வளோதாங்க. ஃபைனலி ஓடு 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 நிற்காம ஓட்டு 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 எங்க என்னங்க இது, எங்க இங்க பாருங்க, பனானாவ பாத்தீங்களா இல்லையா கைஸ், என்ன கைஸ் இது, அங்க பாருங்க அங்க பாருங்க முன்னாடி பாத்தீங்களா இல்லையா பனானாவ, எங்க யாருங்க அது, என்னங்க நடந்துச்சு இப்ப, அங்க பாத்தீங்களா இல்லையா பனானாவ, எங்க யாருங்க அது, அது அது அந்த பிளேயரும் கிடையாது, ஆனா பனானா மட்டும் தனியா ஜம்ப் பண்ணி இங்க வந்து கீழே வந்து அப்படியே தோல் விரிச்சு கீழே கிடக்குங்க. இருங்க பார்ப்போம் இந்த சைடு சைடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இவன் தான் வரான் இந்த பார்த்தீங்களா இல்லை, இந்த பனானா பாய் தான் வரான். மற்றபடி ஆனால் அந்த எங்க அது எப்படிங்க நடந்துச்சுங்க, என்ன கைஸ் நடக்குது இங்கே, நான் அதை தான் தம்பளைனா வப்பன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்துக்கங்க நீங்கள் வேணா, அந்த பனானா என்னன்னே தெரியல அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்துச்சு. அப்படி வந்து பிளேயராக இருந்தாலுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து பிளேயராக இருந்தாலுமே நிற்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு அந்த பனானா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தரைக்குள்ளே போயிடுது, பாதி தரைக்குள்ளே போய் பாதி மட்டும்தான் மேலே இருக்குது. அது என்னது என்னன்னே தெரியலையே. ஒருவேளை அந்த நமக்கு வந்து சிக்கன்ஸ் வந்துச்சு, ஸோ அது போல் இருக்குமா, அது மாதிரி இருந்தால் நமக்கு வேறு ஏதாவது மேப்புலையுமே வந்திருக்குமே. ஆனால் அது ஒன்றே நாலஞ்சில் வரணும், ஆனால் ஒன்றே ஒன்று தானே வருது, அது என்னங்க அது என்னன்னே தெரியலையே. ஒரு வேளை பவராக இருக்குமா எமோட்டாக இருக்குமா, அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, எனக்கு வந்து மண்டையெல்லாம் குழம்புது. ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணிவிட்ருங்க. சரிங்க அப்படியே வந்து ஜம்பிங்கை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், ஓகே. உரதம்பின்னு ஓகே ஓடு 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 அவ்வளோதான் வந்தாச்சு ஃபைனலிங்க. வேற லெவல் அந்த இடத்துல மட்டும் மாட்டினுச்சுனா கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. அதே இடத்துல எல்லாருமே ஸ்டக் ஆகி நின்றுருப்பாங்க, ஏன்னா எவனுமே போகவே மாட்டாங்க. இப்படி நிற்பாங்க அப்படி ஏறுவாங்க, அப்படி வருவாங்க இப்படி வருவாங்க, கடைசி வரையும் போகவே மாட்டேனோ. சரிங்க அப்படியே வந்து ஜம்பிங்கை போட்டு போடாம தம்பி, அவ்வளோதான் போட ஜாலி, அவ்வளோதான் வந்தாச்சுங்க. நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. ஓடு 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 அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட அவ்வளோதான் வந்தாச்சு, அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட அவ்வளோதான் வந்தாச்சு, அப்படியே ஒரு ஜம்பிங்கை போட அவ்வளோதாங்க. ஃபைனலி எப்படியும் நம்ம வந்து வந்துட்டோம். இதில் வந்து ஒன்று, அப்புறம் மறுபடியும் ரெண்டு, அதுக்கப்புறம் மூணு, அதுக்கப்புறம் போகணும் மேலே. என்னடா மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு ஐயோ, சரி பரவாயில்ல ஓகே. ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு, ஆடாடே போதா இருடே, கிறிஸ்மஸ் தத்தா மண்டே கொஞ்ச நேரம் இருறா, எங்க குள்ளா போட்ட மண்டையா, ஓகேங்க, கிறிஸ்மஸ் தத்தா மண்டையும் கிடையாது குள்ளா போட்ட மண்டையா, ஓகேங்க. அப்படியே வந்து வந்தாச்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னு வச்சுலாம் எப்படி வந்து வந்துட்டோம். கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுலாம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஸ்னோ மேப் தான் கிறிஸ்மஸ் மேப் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டேன். அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க, சூஸ் அடிச்சு பரவாயில்ல விட்டுங்க, ஓகேங்களா. மறுபடியும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா, அதாவது அந்த கோட்டில் விழுந்து அதுக்கப்புறம் அப்படி நின்னோம்ல, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஏறி நின்றுக்கணும் நம்ம, ஐயோ ஏற முடியலையே, சரி இரலையே தள்ளி கிளி விட்றாதீங்கன்னா ஐயோ உள்ளே போயிட்டாங்க, சரி பரவாயில்ல விடுங்க என்ன பண்ணுறது, நம்ம வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துடும். அந்த இடத்துல லைட்டாக நின்று ஜம்ப் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து நேராக அந்த கோட்டில் லைட்டாக நம்ம கால் பட்டாலுமே நம்ம வந்து குவாலிஃபையர் ஆகிடுவோம். ஸோ நம்மளும் வந்து வின் ஆகிடுவோம், ஓகேங்களா. அதனால் வந்துட்டு அதான் சரி ஒடுவில் உடுக்கு பரவாயில்ல தோற்று போயிட்டோம், சரி பரவாயில்ல விடுங்க, ஓகேங்களா. இதான் வந்து லாஸ்ட் மேட்ச், இதுலையாவது நம்ம எப்படியாவது வந்து வின் பண்ணணும்.
ஆனா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். ஆனா வின் பண்ண மாதிரி ஒரு குதூகலமாவே நம்ம வந்து போகல. ஓகேங்களா, ஏதோ வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். சரி பரவாயில்ல விடுங்க, அது வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு வின்னுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்மளோட கிங் ஆஃப் த மேப்பில் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். சரி பரவாயில்ல விடுங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேற மழை வேற வர மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே இந்த மேப்பை வந்து முடிச்சுட்டு போயிடணும். லாவா மேப்பா, இதில் வந்து நானே கீழே விழுந்தாலும் பிடிச்சி தள்ளி விட்டுறானோ, எந்தா இப்படி இருப்போம் இழுத்துரில் என்ன மட்டும் இந்த மேப்பில் வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பானோ, என்ன எல்லாருமே வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கானோ, கை சோ சேடாக இருக்குது. சரி பரவாயில்ல இருங்க. ஓகேங்களா, இந்த வாட்டி நம்ம வந்து ஜம்பிங்கை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே ஒரு ஜம்பிங்கு அவ்வளோதான் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயும் விழாமல் எப்படியாவது வின் ஆகிடணுங்க. இந்த மேப்பில் நான் இதுவரைக்கும் ஒரு டைம் கூட நான் வந்து வின் ஆனதில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் முடிச்சு தள்ளி விட்டுட்டே கிடப்பானோம். இதுலேயும் ஒருத்தன் இருக்கான், தள்ளி விட்றதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான், அந்த காலை வச்சு தள்ளி விட்றான். ஆனால் எங்கே இருக்கான், இவன் தாங்க இவன் தாங்க இவன் தாங்க இவனே தாங்க அந்த ஒன்றிக்கிறான். ஓகே ஓடு 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 ஓடோ மேல வந்துரு, ஆடா 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 எங்க தள்ளி விட்டானுங்க. சரி பரவாயில்ல விடுங்க. ஓகே கைஸ் பரவாயில்ல விடுங்க. ஓகேங்க, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன், நாளைக்கு பண்ண முடிச்சுன்னா நான் வந்து பண்ணுறேன், அப்படி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக வந்து பண்ணுறேங்க. ஓகேங்களா, சரி கைஸ் நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.